கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே வாழ்த்துதலை சொல்லுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எபேசியர் நிருபத்தினுடைய பாடங்களை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். கடந்த வாரங்களிலே 9 வசனங்கள் வரைக்கும் நாம் படித்தோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல அப்படின்ற ஒரு பாடத்தை நாம் படித்தோம். இன்றைக்கு நாம் எபேசியர் நிருபம் 2:10 வசனத்தை நாம் படிக்கும்படியாக கடந்து செல்வோம். எபேசியர் நிருபம் 2:10 வசனத்தை நாம் படிக்கும்படியாக கடந்து செல்வோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, எபேசியர் நிருபம் 2:10 வசனத்தை நாம் கூர்ந்து ஆராய்ந்து படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு வசனத்தையுமே நாம் வந்து மேலோட்டமாக படித்து விட்டு போய்விடாமல் அந்த வசனங்களை நாம் படித்து அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற விதத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். பொதுவாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நாம் படிக்கிறோம். தியானமாக இருக்க வேண்டும் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதை அப்படியே வேகமாக படிச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வசனம் நாம் படித்தாலும் அதை நிதானமாக தியானித்து நாம் என்ன செய்யணும்னா படிக்க வேண்டும். உதாரணமாக இந்த எபேசியர் 2:10 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே நாம் படிக்கிறோம். முதல்ல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னென்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தை. இப்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அதாவது படைத்தார் அப்படின்னு நாம் படிக்கிறோம். அப்புறம் மனிதனை அவர் 6 சிருஷ்டித்தார். இப்போ இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தையாக நாம் பிறக்கும் பொழுது தேவனால் படைக்கப்பட்டவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நாம் படிக்கிறோம். அப்போ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதான நாம் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இது வந்து ஒரு சிருஷ்டிப்பு. நாம் இந்த பூமியில் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இங்கே சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா எதை குறித்து இங்கே சொல்லப்படுகிறதுனா, பிரியமானவர்களே, என்றைக்கு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நாம் கேட்டு அந்த சத்தியத்திற்கு அவர் கீழ்ப்படியும் பொழுது, அதாவது ஞானஸ்தானம் பெறும்பொழுது, புதிய மனுஷனாக என்ன செய்திருக்கிறார், அவர் பிறந்திருக்கிறார். அந்த பிறப்பை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுனா அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார், பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாம் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5 உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அல்லது கிறிஸ்துவுக்குள் அவர் வந்திருந்தால், கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்திற்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தால், இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அவர் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ள அவர் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ, புது சிருஷ்டி. பாருங்கள், ஏற்கனவே நாம் தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறோம், அதை நாம் படித்தோம்.
இப்போ எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறோனா, நாம் நம்முடைய பழைய மனுஷனை சாகடித்து விட்டோம். பழைய மனுஷனை என்ன பண்ணிட்டோம்னா சாகடித்து விட்டோம். அந்த எண்ணங்கள், அந்த யோசனைகள், அந்த சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சாகடித்து விட்டோம். சாகடித்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் புதிய மனுஷனாக பிறந்திருக்கிறோம். சொல்லிட்டு என்ன சொல்றார் தொடர்ந்து வாசிங்க, பழையவைகள் ஒழிந்து போய், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் என்ன ஆயிடுச்சா, புதிதாயின, புதிய மனுஷன், புதிய சிருஷ்டி இல்லைங்களா. பாருங்க எபேசியர் நிருபம் 4:24 வாசிங்க, மெய்யான நீதியிலும். இந்த புதிய மனுஷன் எப்படி இருக்கிறார் பாருங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, புது மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். சில பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், ஒரு சடங்காச்சாரமாக அதை யோசிப்பார்களானா அது தவறு. ஞானஸ்தானம் என்பது சட்டத்தின்படியான ஒரு கீழ்ப்படிதலுக்கான செயலாக இருக்கிறது. ஞானஸ்தானம் பெறுகிறவர் யார் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பாவத்திற்கென்று செத்தவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும். அப்போ பழைய மனுஷனை அவர் சாகடிக்க வேண்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக அவர் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஏற்கனவே நாம் படித்த ரோமர் 6:3-4 ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். பெற்றவர்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எழுந்து கொள்கிறார்கள். அப்போ புதிய மனுஷனாக நாம் வாழும்படிக்கு, புதிய சிருஷ்டியாக நாம் வாழும்படிக்கு பழைய மனுஷனை முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணுமா, நாம் களைந்து போட்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் புது மனிதர்கள், புது சிருஷ்டி, புதிதாக பிறந்தவர்கள். கலாத்தியர் புஸ்தகம் 6:15 நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானா, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை. அது பிரச்சனை இல்லை, விருத்த சேதனமும் ஒன்று இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை. அது முக்கியம் இல்லை, மாம்சப்படியான அந்த விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ முக்கியம் இல்லை. புது சிருஷ்டியே காரியம், புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறார்களா, அண்டர்லைன் பண்ணிக்கங்க அந்த வார்த்தையை, புது சிருஷ்டியே காரியம். நீங்கள் புது மனிதர்களாக இருக்கிறீர்களா? சில பேர் ஞானஸ்தானம் பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் 15 வருஷம் ஆகுது 20 வருஷம் ஆகுது 30 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனை வருஷம் சபையில் மெம்பர் தெரியுமா, எத்தனை அனுபவம், எவ்வளோ வருஷ அனுபவம் எனக்கு சபையில் இருக்குது தெரியுமான்வாங்க. பிரியமானவர்களே, ஒருவர் புது சிருஷ்டியாக இல்லை என்றால், புதிய மனிதனாக அவர் வாழவில்லை என்றால், கிறிஸ்துவின் சாயலில் அவர் வாழவில்லை என்றால், தேவனுடைய சாயலில் அவர் வாழவில்லை என்றால் அது பிரயோஜனமே அவருக்கு இல்லை. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, முன்னாடி உருவாக்கப்பட்டமே ஒரு தாயின் வயிற்றில் அதை குறித்து அவர் சொல்லலை. என்னைக்கு வசனத்தை கேட்டு என்னை நான் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேனோ அந்த நாள் நான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நாள், புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நாள். சொல்லப்போனால் சில பேர் பூமிக்குரிய பிறந்த நாளை முக்கியமாக அந்த டேட்டை ஞாபகம் வைத்து கொள்கிறத பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே நாம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய அல்லது நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பிறந்த நாள் வந்து ஆவிக்குரிய பிறந்த நாள் தான். ஏன்னா உண்மையாகவே அன்றைக்கி தான் நாம் புதிய சிருஷ்டியாக என்ன பண்ணியிருக்கிறோம், மாறி இருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார், இதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி இதுதான், ஏன் சிருஷ்டித்தார்? ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில் என்ன, எப்படி சிருஷ்டித்தார் அல்லது எப்பொழுது சிருஷ்டித்தார்? அப்போ அடுத்த கேள்விக்கான பதில் என்னென்னா, ஏன் சிருஷ்டித்தார், ஏன் கிறிஸ்துவுக்குள் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? பாருங்கள், அவர் நம்மை சிருஷ்டித்ததற்கான நிறைய பதில் இருக்குது. நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அவரை தேட வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும்,
ஆவியானவருடைய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். இப்படி நிறைய பதில் இருக்குது. இந்த எபேசியர் 2:10 ஒரு பதில் சொல்கிறார். ஏன் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான பதில். மறுபடியும் முதல் வார்த்தையிலிருந்து நீங்கள் படிங்க அந்த வசனத்தை. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. பிரியமானவர்களே, ஏன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் நாம் கர்த்தருக்குள் வந்திருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பங்கு, முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனை தொழுது கொள்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, பக்தியாய் வாழ்வது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவும் நாம் செய்யணும். அந்த காரியங்களையும் நாம் விடக்கூடாது. இந்த குறிப்பாக இந்த வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நற்கிரியைகளை என்ன பண்ணணுமா, நாம் செய்யணும். வெறுமனே நற்கிரியை மட்டும் செஞ்சுட்டு சபை கூடி வருதில் அவர் விட்டு விடுவாரானா? அது சரியாக இருக்குமா? அது பாவம். தேவனை அவர் தொழுது கொள்ளணும்னா பரவாயில்லையா? ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வராமல் வெளியில் போயிட்டு அவர் நற்கிரியைகள் செய்வாரானா, தான தர்மங்கள் பண்ணுவாரானா, அது பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனம் இல்லை. அதனால் தான் அதை தான் நம்ம போன வாரமே நம்ம படித்தோம். ஒருவர் வெறுமனே நற்கிரியைகளினாலே நீதிமானாக முடியாது. ஆனால் நீதிமான்கள் ஆனவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? நற்கிரியை செய்யணும். நற்கிரியை அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல செயல்களை செய்வது. கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியதான நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், நல்லது, சட்டத்தின்படி அது சரியானது. ஊழியம் செய்கிறோம், நல்லது. ஒழுக்கம் உள்ளவர்களாய் உபதேசத்தின்படி நாம் வாழ்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் இது மட்டும் போதுமா? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். யாக்கோபுல ஒரு உதாரணம் சொல்வார். ஒருவன் பசியாக இருக்கிறான். பசியாக இருக்கிற ஒருத்தர் வீட்டை கதவை தட்டி எனக்கு சாப்பாடு கொடுன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தோடே போய் குளிர் காய்ந்து பசியாருங்கள் அப்படின்னு சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், யாக்கோபில் என்ன சொல்கிறார் பாருங்கள். யாக்கோபு புஸ்தகம் 2:10 உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, 15 நீங்க வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது. நம்ம ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ட்ரெஸ்ஸும் இல்லை, சரியான உடையும் இல்லை, சரியான சாப்பாடு அவங்களுக்கு இல்லாது இருக்கும் பொழுது, உங்களில் ஒருவன் உபதேசத்தை அறிந்த ஒருவர், ரைட்டுங்களா, நல்லா அவருக்கு உபதேசம் தெரியும், உபதேசத்தை அறிந்த ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், நீங்கள் சமாதானத்தோட போங்கள் அப்படின்னு சொல்லி, குளிர்காய்ந்து பசியாருங்கள் அப்படின்னு சொல்லி என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? என்ன கேட்கிறாரு? என்ன பிரயோஜனம்? சமாதானத்தோட போங்கள் அப்படின்னு சொல்றதை விட, குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்வதை விட, வஸ்திரம் இல்லாமலோ ஆகாரம் இல்லாமலோ இருக்கிற அவருக்கு நான் செய்ய வேண்டிய உதவி என்ன? அப்போ ஒரு கிறிஸ்தவனாய் வாழக்கூடிய நாம் அப்படியே பெசாத அவங்கள பார்த்துட்டு அமைதியாக வந்து விடலாமா? அதனால தான் எபேசியரில் சொல்கிறாரு, நற்கிரியைகளை நாம் என்ன பண்ணணுமா, செய்யணும். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம நற்கிரியைகள் செய்ய வேண்டும். நற்கிரியைகள் என்பதை செய்ய நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நற்கிரியைனா என்ன, அதுதான் முதல்ல நாம் கற்றுக்கொள்ளணும். நம்மால் முடிந்த உதவிகளை கர்த்தருக்குள்ளே அநேக மக்களுக்கு நாம் என்ன பண்ணணும், செய்யணும். முதல்ல அதை நாம் புரிந்து கொள்ளணும். உதாரணமாக பரிசுத்த வேதாகமத்தில் அநேக நபர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நற்கிரியைகள் செய்திருக்கிறாங்க. சில நபர்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நற்கிரியைகள் செய்திருக்கிறாங்க. சில நபர்களை மாத்திரம் நாம் படிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4 அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4
பர்னபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 37வது வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று, பர்னபா தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து, அதனுடைய மதிப்பை அதனுடைய பணத்தை அந்த கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். எதுக்கு வைத்தார் தெரியுங்களா? எல்லா மக்களுக்கும் அந்த பணத்தை பயன்படுத்தி அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக. ஏன்னா முதலாம் நூற்றாண்டுல இல்லாதவர்களுக்கு இருக்கிறவர்கள் கொடுத்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் ஒரு நல்ல இடத்துல தங்கணும்னு சொல்லி தன்னுடைய நிலத்தை விற்று கொண்டு வந்து கொடுத்தாருனா பர்னபாவுடைய நற்கரி எவ்வளோ பெருசுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இடம் இல்லாதவங்களுக்கு ஒரு நாள் ராத்திரி எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு கூட சில பேருக்கு மனசு இல்லை. எங்கே இந்த நிலத்தை விற்று கொடுக்கறது? மழை வந்துடுச்சு, நாங்கள்லாம் தண்ணி வீட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, தங்கிறதுக்கு இடம் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கங்க, நாளைக்கு வேணால் பார்க்கலாம் அப்படின்னு கூட இன்றைக்கி சில பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த மனசு வரணும் நமக்கு. நற்கிரியைகள் செய்யணும் நாம. பர்னபா நிலத்தை விற்று எடுத்துட்டு வந்து கொடுத்து நற்கிரியை செய்தார். எவ்வளவு பெரிய விஷயம். தொற்கால் தபித்தால் என்ற தொற்கால், இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 36. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், சீஷினா கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், தபித்தாள் அல்லது தொற்கால் என்ற ஒரு சீஷி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும், என்ன பண்ணாங்க அந்த அம்மா, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நற்கிரியைகள், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். எப்படி செஞ்சாங்களா? எப்போவாது டைம் கிடைக்கும் போது செய்யல, மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பல நேரங்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்கள் மட்டும்தான் நற்கிரியை செய்வாங்க, அவங்க தானே சம்பாதிக்கிறாங்க. அப்படியா? சகோதரிகள் நற்கிரியைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? ஆண்கள் மட்டும்தான் நற்கிரியைகள் செய்யணுமா? இவங்க யாரு? தபித்தால் என்ற தொற்கால் யாரு? ஒரு பெண். ஒரு பெண் மிகுந்த நற்கிரியைகளை செய்தாங்களா செய்யலையா? விசேஷமா என்ன மாதிரி நற்கிரியைகள் செய்தாங்க தெரியுங்களா? நீங்க அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன உடனே என்ன நடக்குது பாருங்க, 39வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். சரி, அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது, விதவைகள் எல்லாரும், அந்த அம்மா இறந்து போயிருக்கிறாங்க, அந்த அம்மா உடலை கிடத்தி இருக்கிறாங்க, விதவைகள் எல்லாரும் அழுது, தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து, அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பிரியமானவர்களே, அப்போ அந்த அம்மா வந்து ஒரு வஸ்திரங்களை உருவாக்க கூடியவர்கள். நம்ம ஊரில் சொல்லணும்னா டெய்லர் வேலை மாதிரி. அந்த வஸ்திரங்களையும் அங்கிகளையும் காட்டி சூழ்ந்து நின்றார்கள். சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய அந்த அம்மா மிகுந்த நற்கிரியைகளை என்ன பண்ணிட்டு வந்தாங்க, செய்து வந்தார்கள். அப்போ இன்றைக்கி சகோதரிகளால் மற்றவங்களுக்கு நற்கிரியைகள் செய்ய முடியுமா முடியாதுங்களா? சகோதரிகள் நினைக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சகோதரிகள் இது ஆண்களுக்குரிய வேலைன்றது போல் நினைக்கிறாங்க. நற்கிரியைகள் செய்வதற்கு ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. இப்போ இன்னும் ஒரு ரெண்டு வசனம் நான் குறிப்பாக சகோதரிகளுக்காகவே சொல்கிறேன் பாருங்க. நான் 1 தீமோத்தேயு 2:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் ஒரு சகோதரிகள் எப்படி இருக்கணும் நாங்கள் சொல்கிறார் ரைட்டுங்களா? நல்ல ஒரு உடை, தகுதியான உடை போட்டுக்கொள்ளணும், நாணம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்கணுமா? நற்கிரியைகள் செய்து அலங்கரிக்கணும். 1000 ரூபாய்க்கு நமக்கு மேக்கப் போட்டுக்கிறதுனால அது அலங்காரம் இல்லை. மேக்கப் போடணும்னா அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பா சகோதரிகளுக்கு வந்து அலங்காரம் பண்ணணும்னா 1000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அந்த மேக்கப் பண்ணுற இடத்துல கொடுத்து, மேக்கப் பண்ணுறது அழகு கிடையாதான்,
அந்த ஆயிரமால நீங்க மத்தவங்களுக்கு நற்கிரைகள் செய்தாதான் நீங்க அழகாம் அலங்காரன்றார். நற்கிரைகள் செய்து என்ன பண்ணணுமா? அலங்கரிக்க வேண்டும். ஒன்று தீமத்தை புஸ்தகம் 5:10 ஒன்று தீமத்தையும் 5:10 பிள்ளைகளை வளர்த்து ஒரு விதவைகள் கூட்டத்தில் யாரை சேர்க்கலாம் அப்படின்னு இங்கேயும் சகோதரிகளை குறித்து சொல்லப்படுகிறது. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து உபத்திரவப்படுகிறவர்களுக்கு அந்த சகோதரிகள் என்ன செய்வாங்களா? உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையா நடப்பித்து ஜாக்கிரதையா என்ன பண்ணுவாங்களா அந்த சகோதரிகள் நடப்பிப்பார்கள். இப்ப பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் நான் படித்தோம். யாரு குறித்து சொல்லப்படுகிறது இங்க? சகோதரிகளும் என்ன பண்ணணும்? நற்கிரியைகள் செய்யணும். அப்போது யார் யாரெல்லாம் படித்தோம் நாம? பர்னபாவை படித்தோம், தொற்கால், இன்னொருத்தர் கூட நம்ம படிக்கலாம், கொர்நிலையும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 10 அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 10:2 வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் பொர்நிலையு என்று சொல்லக்கூடியவர் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவராய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து என்ன செய்தாராம் ஜனங்களுக்கு? பாருங்க, உலகத்துல ஒன்றை கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து நாம் ஒன்றை கொண்டு போவதும் இல்லை. எவ்வளோ சம்பாதித்தாலும் அந்த பணமோ அந்த சொத்தோ கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போவது இல்லை. கொர்நிலையு அளவில்லாமல் மிகுந்த தர்மங்களை யாருக்கு செய்து கொண்டு வந்தார்? ஜனங்களுக்கு. சொல்லப்போனால் இந்த தர்மம் அவர் செய்யும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வரல, ஆனாலும் அவர் மிகுந்த தர்மங்களை செய்தார். நம்ம கற்றுக்கொள்ளணும். இது போல நிறைய நபர்களை உதாரணம் சொல்லலாம். குறிப்பாக ஒருத்தரை நம்ம உதாரணம் சொல்லணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது எப்படி செய்தார்? நற்கிரியைகளை செய்தார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10 யோவான் சுவிசேஷம் 10:32 நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, இயேசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? காண்பித்தேன். நிறைய நற்கிரியைகள் செய்த உங்களுக்கு அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு நான் காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியைகளின் நிமித்தம் என் மேல் கல்லெறியீர்கள்? அவ்வளோ நற்கிரியைகள் செய்தாலும் இவங்க என்ன பண்றாங்களாம்? கல்லெறிகிறாங்களாம். சில நேரத்தில் நம்ம நல்லது செஞ்சால் கூட சில பேர் வந்து நம்ம மேலே கல்லெறிய தான் செய்வாங்க. உலகமே சில பேர் அப்படி தான், உலகத்தில் சில பேர் அப்படி தான். இயேசு கிறிஸ்துக்கும் அது நடந்தது. அப்போஸ்தலர் 10:38 கூட நீங்கள் குறித்து கொள்ளுங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். நற்கிரியை செய்யணும், நம்மால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும், இல்லாதவர்களுக்கு நாம் செய்யணும், அதிகமாக நாம் அவர்களுக்கு செய்யணும். இதை வந்து நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நற்கிரியைகள் எப்படி செய்யணுன்றதை குறித்து சில வசனங்கள் வந்து தீத்து புஸ்தகத்தில் சொல்கிறார். பாருங்களேன், தீத்து புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்வீர்களானா, நான் சொல்லக்கூடிய சில வசனங்களை நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள். தீத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 14 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணுமா? இப்போ நற்கிரியன்றது எப்படி செய்யணும்? சும்மா டைம் கிடைச்சா செய்யறதா? சில பேர் ஒரு பழக்கம் வச்சுருக்கிறாங்க, பிறந்த நாள் வந்ததுன்னா எங்கேயாவது போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் ஹாஸ்டலில் அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. யாரும் இல்லாத முதியவர்களுக்கு போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க, நல்ல விஷயம். ஆனால் அது பிறந்த நாள் அப்போ மட்டும்தான் செய்யணுமா?
இது வந்து பக்தி வைராக்கியம் உள்ளது நற்கிரியன்றது. ஒரு தேவைன்னு ஒன்று வரும்பொழுது நம்மால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அதை எப்படி செய்யணுமா, நம்ம நற்கிரியே பக்தி வைராக்கியமாக செய்யணும். எப்போ ஒரு தடவை செய்யணும்னு அவசியம் இல்லை, அதை பக்தி வைராக்கியமாக செய்யணும். இன்னொன்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏதோ போனா போதுன்னு செய்கிறேன் அப்படி செய்யணுமா, இது நற்கிரியன்றது சரி ஏதோ பாவம் போட்டோம் அப்படி செய்யறதா, எப்படி செய்யணும்னு சொல்கிறாரு, பக்தி வைராக்கியமாக செய்யணும். அடுத்து அதே தீர்த்து புஸ்தகம் 3:1 படிங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணுமா, எப்பவுமே நற்கிரியைகளை செய்ய. நற்கிரியின்னு ஒன்று ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடாதான், ஐயோ எப்படியாவது நம்மளை கூப்பிட்டுருவாங்களோ இந்த நன்மையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரை சொல்லிடுவாங்களோ, ஓடி ஒளியக்கூடாதான். நற்கிரியைகள் செய்வதற்கு எப்படி இருக்கணும், நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமா. தொடர்ந்து நீங்கள் 8வது வசனம் படிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி. நற்கிரியைகளை செய்ய எப்படி இருக்கணும், நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஒரு வசனத்தில் சொல்வார், உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள். ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், யாருக்கு தேவை என்ன தேவை, உண்மையாகவே இந்த நற்கிரி அவருக்கு தேவைப்படுகிறதா, அவசியம் இருக்கிறதா. கண்டிப்பாக இருக்குதுன்னா நாம் அவர்களுக்கு நற்கிரிகளை செய்யணும் அப்படின்னு வசனம் சொல்கிறார். 14, நம்முடையவர்களும் கண்ணியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். பழக வேண்டும், ட்ரெயின் ஆகணும் நற்கிரியைகளை செய்வதற்கு. நாம் பழக வேண்டும், இருதய கடினமாய் நாம் இருக்கக்கூடாது நற்கிரியைகள் விஷயத்தில். நம்மால் முடிந்தால், நம்மால் உதவி செய்ய முடியன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இல்லாதவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் என்ன செய்யணுமா, உதவி செய்யணும். ஒரு இடத்துல சொல்கிறார் யாக்கோபு 1:27 சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை என்ன பண்ணணும், நாம் விசாரிக்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை கர்த்தருக்குள்ளானவர்களுக்கும் இல்லை உலகத்தின் மக்களுக்கும் கூட நம்மால் முடிந்த உதவிகளை, நற்கிரியைகளை என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். பாருங்கள் இன்னொரு வசனம் நாம் படிக்கலாம் பாருங்கள், ரோமர் நிருபம் 2:7 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். எப்படி செய்யணுமா, டயர்டாயிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம நற்கிரியைகளை யாராவது மிஸ்யூஸ் பண்ணால் கொஞ்சம் வருத்தம் ஆகிடும் நமக்கு, எதுக்கு நன்மை செய்யணும் சொல்கிறாரு. சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, நற்கிரியை செய்யுங்க. தனிப்பட்ட மனிதர்கள் மாத்திரமல்ல, சில நேரங்களில் சபையும் கூட நற்கிரியைகள் செய்தார்கள். சேர்ந்து வெவ்வேறு சபையார் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்த அந்த எருசலேம் சபையில் உள்ளவர்களுக்கு நற்கிரியைகள் செய்தார்கள். உதாரணமாக அந்தியோகியா சபையானது எருசலேமில் உள்ள மக்களுக்கு நற்கிரியைகள் செய்தார்கள். பல சபைகள் நற்கிரியைகள் செய்தார்கள். ஒரு சபையாகவும் சேர்ந்து என்ன பண்ணணுமா, நம்ம நற்கிரியை செய்யணும். பாருங்கள் 2 வசனம் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய். அந்த கொரிந்து சபைக்கு சொல்றார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயோ, சகலவித நற்கிரியைகளிலும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, எல்லா விதமான நற்கிரியையிலும், நல்ல செயல்பாடு செய்வதிலும், சகல விதமான நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக. என்ன பண்ணணுமா, பெருக வேண்டும் நற்கிரியை செய்வதில், அதிலும் வளர்ச்சி இருக்க வேண்டும். ஏதோ நான் போனா போதுன்னு கொடுத்துட்டு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லாதபடி நாம் நற்கிரியைகள் செய்வதில் பெருக வேண்டும், உதவி செய்வதில் வளர வேண்டும். இன்னைக்கு வந்து தவறான முறையில் காணிக்கைகளை வாங்கக்கூடியவர்கள், மக்களை மிரட்டி உதவி வாங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம் மன உற்சாகமாக, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மன உற்சாகமாக கொடுப்பதில்
நற்கிரியைகள் செய்வதில் கர்த்தருக்கென்று நாம் கொடுப்பதில் என்ன செய்யணுமா, நாம் பெருக வேண்டும். அங்கே சொல்கிறார் பாருங்க, பெருகுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நற்கிரியைகள் செய்ய பெருகும் பொழுது தேவன் உங்களுக்கு தம்முடைய கிருபையை பெருக செய்ய அவரும் என்னவா இருக்கிறாரு, வல்லவராய் இருக்கிறார். பிலிப்பு சபைக்கு இன்னொரு வார்த்தை சொல்றார், பிலிப்பியர் நிருபம் 1 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், பிலிப்பியர் நிருபம் 1:5 வாசிங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். மக்கதோனியா நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராந்திய சபை வந்து பிலிப்பு பட்டணத்தில் கூடினாங்க. சொல்லப்போனால் இவர்கள் பவுலுக்கு உதவி செய்தவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவி செய்தவர்கள் இந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபை. அவங்கள பற்றி சொல்கிறாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். நாம் கூட சரி, இது போல் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நாம் வாரத்தின் முதல் நாளில் சட்டத்தின்படி காணிக்க கொடுக்குறோம், அது ஒரு நற்கிரியை, அதோடு போதுமா? குறைவு உள்ளவர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாம் என்ன செய்யலாம், உதவி செய்யலாம், அதோடு போதுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவியை செய்யணும். சரி, இதெல்லாமே காசு வைத்து பணத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு உதவி. அது மட்டும் இல்லை, ஒருத்தங்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லுகிறோன்னா அதுவும் ஒரு நற்கிரியை. நற்கிரியை என்பது எப்பவுமே காசு நாம் நினச்சிக்க கூடாது, நான் காசு கொடுத்துட்டேன். அது நற்கிரியை செய்வது என்பது நல்ல மனது உள்ளவர்கள் செய்யக்கூடிய நல் விஷயம். அந்த நல் மனது கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நல்ல இருதயம், நல்ல மனது, இரக்க குணம், தயவின் குணம் இதெல்லாம் இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனிகளை நாம் படிக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கும். பார்க்கும்பொழுது மனசு வருத்தப்பட்டு வாங்க நான் இருக்கிறேன். சில நேரங்களில் இப்படியே நாம் புரிந்து கொள்ளணும், காசு பணத்தினால் மட்டும் இல்லை, நம்முடைய குணத்தினாலையும் நற்கிரியைகளை நாம் செய்யணும். இறந்து போயிட்டாங்க, அந்த குடும்பத்துக்கு போய் என்ன செய்யணும், நாம் ஆறுதல் சொல்லணும். இது எல்லாவற்றை காட்டிலும் முக்கியமான ஒரு நற்கிரியை என்னென்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் பெரிய நற்கிரியை. பூமிக்குரிய வகையில் நாம் செய்கிற நற்கிரியைகள் எல்லாம் அப்பா அவருடைய தேவைகளை சந்திக்க பயன்பெறும், அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை சொல்லுவது அவருடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமானது. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதை தொடர்ந்து பிலிப்பியரில் சொல்கிறார் பாருங்க, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் வருகை பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்போ ஒரு முறை நற்கிரியை செய்ய ஆரம்பிக்கிற நாம ஒரு முறையோட நிறுத்திடக்கூடாதான். இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் பரியந்தம் என்ன பண்ணணும், நாம ஒரு முடிவு சொல்றார், நீங்க சாகர வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் பரியந்தம் என்ன பண்ணணும், நற்கிரியைகளை சில பேர் செய்வாங்க, உங்களுக்கு போதும் அவ்வளோதான், என்னால் இவ்வளோதான் செய்ய முடியும், சோர்ந்து போயிடுவார், விட்டுருவார். நற்கிரியையை கடைசி வரைக்கும் என்ன பண்ணணுமா, நம்ம செய்யணும். முக்கியமாக ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும், இது இதை கடைசியாக சொல்லி இந்த பாடத்தை நான் முடிக்கிறேன். நற்கிரியை செய்யும்பொழுது இன்றைக்கி உடைய விஷயம் என்னென்னா, இப்படி கொடுக்குறாருன்னா இப்படி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறார், எடுத்து ஒரு போஸ்ட் போட்டுறார், நான் வந்து இவருக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன். நற்கிரியைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, அது வெளியே தெரியாமல் நாம் பார்த்துக்கணும். என்ன சொல்கிறாரு மத்தேயு சுவிசேஷம் 1:4 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறாரு, குறிப்பாக 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நாம் செய்யக்கூடிய நற்கிரியை எல்லாருக்கும் தெரியணும்னு நாம் நினைக்கக்கூடாது.
நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படி நீங்கள் சொல்லுவீர்களானா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி நாம் நற்கிரியைகள் செய்கிறோன்னா அதை பரலோகத்தில் என்னவா நாம் சேர்த்து வைக்கிறோமா, பொக்கிஷமா சேர்த்து வைக்கிறோம். இதே மத்தைய 6:19-20 சொல்லுவார், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. எப்படி சேர்த்து வைக்க முடியும்? நிறைய காரியங்கள் இருக்குது, அதில் ஒன்று என்னன்னா நாம் நற்கிரியைகள் செய்வதன் மூலமாக எங்கே பொக்கிஷத்தை சேர்க்க முடியும்? நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க முடியும். இப்போ நீங்கள் மறுபடியும் எபேசியர் 2:10 வாங்க. அப்போ ஏன் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது நற்கிரியைகளை செய்யும்படி. இது ஒரு நோக்கம், ரைட்டுங்களா? நிறைய நோக்கங்கள் உண்டு, இதில் ஒரு நோக்கம் இது. 10 மறுபடியும் வாசிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை நாம் செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, தேவனுடைய செய்கை. தேவன் இல்லாதவர்களுக்கு என்ன செய்வாரோ, கவலைப்படுகிறவர்களுக்கு என்ன செய்வாரோ, தேவை உள்ளவர்களுக்கு என்ன செய்வாரோ, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்கிற நாம் அந்த நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அதனால தொடர்ந்து சொல்றார் பாருங்க, அவைகளில் நாம் நடக்கும்படி, அப்படி நாம் நடக்கும்படிக்கு அல்லது வாழும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய முன்னான திட்டமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை தான் நாம் படித்தோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை மறந்துடாதீங்க, நற்கிரியைகள் செய்வதை விட்டுறாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரைப் போல பர்னபா, தொர்கால், கொர்நிலையோ இன்னும் பலர் நற்கிரியைகளை செய்தவர்களாய் இருந்தார்கள். நாம் நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாய் பழகவும், நற்கிரியைகள் செய்ய ஆயத்தமாய் இருப்போம், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருப்போம். நற்கிரியை செய்வதன் மூலமாக பரலோகத்தில் நமக்கான பொக்கிஷங்களை நாம் சேர்ப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.